வணக்கம். நான் ராஜயோகம் ஸ்ரீ ராஜேஸ்வரி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஸ்ரீ விகாரி வருடத்திற்கான ஆண்டு பலன், ரிஷபராசிக்கான ஆண்டு பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கால புருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்தை பிடித்தது தான் உங்களுடைய ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதமும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை சேர்ந்தது தான் இந்த ரிஷபராசி. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். முதல்ல இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓசை உக்கம ராசின்னு சொல்கிறேன், பெண்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ராசி. ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரனாக வர்றதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பெண்கள் இனிமையான பேச்சு, நளினம், ஒரு சிறப்பான அழகு, முழுமையான ஒரு பெண் தன்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே ரிஷபராசி பெண்களுக்கு அதிகம் உகந்த ராசியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் சுக்கிரனாக வர்றதுனால பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் தான் இருக்கும். வீடு அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சாதாரணமாக வீடு கட்டலான்னெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு பங்களா கட்டி குடியிருக்கணும், பெரிய அளவில் ஒரு கார் வாங்கணும், ஒரு 100 பவுன் நகையாவது எடுப்போம், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த நிலையை நோக்கியே போயிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அந்த மாதிரி சிந்தனைகளை உங்களுக்கு தரவர். சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு ஆடம்பரமான விஷயங்களை தரக்கூடிய ஒரு கிரகம். இந்த ராசியை கொண்ட உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தினுடைய ஆண்டு துவக்கம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த விகாரி வருடத்தில் சித்திரை மாதம் 1ஆம் தேதியே காலச்சக்கரத்தில் எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கலஸ்திர விரையாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே, அதாவது ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இந்த ரெண்டை சேர்ந்தவங்களுக்குமே இந்த பலாபலன்கள் பொருந்தும். இப்போ உங்களுடைய ராசி கட்டத்திலேயே விரையாதிபதி செவ்வாயும், தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ஆண்டு துவக்கத்திலே ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் தான் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு 30 நாளில் திரும்பவும் 7ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. உங்களுடைய ராசிநாதன் 10 கும்பராசியில் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறதும், தன பஞ்சமாதிபதி புதன் நீச்சம் பெற்று, சுகாதிபதி சூரியன் 12 உச்சம் பெற்று இருக்கதான் இந்த ஆண்டே வந்து உங்களுக்கு தொடங்குது. அப்போ இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒரு 30 நாள் பார்த்தீங்கன்னா பண நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் மறையிறதுனால. ஆனால் பண நெருக்கடிகள் இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரிஷபராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியே குருவாக வந்து 8லேயே மறையிறதுனால இப்போ உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வராட்டி கூட கடனாகவோ அல்லது நண்பர்கள் மூலியமாகவோ உதவி கிடைக்கும். அந்த இடத்துல அந்த தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்துக்குவீங்க, என்ன கொஞ்சம் சிரமப்பட்டு பூர்த்தி செய்வீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது, கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம், ஒரு கஷ்டத்தை கொடுத்து பிற்பாடு ஒரு நன்மைகளை செய்வார். அதே நேரத்தில் இந்த குரு அதிசாரம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கே குரு வந்துடுறாரு. இந்த 7ஆம் இடத்துக்கே குரு வந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு பகுதி தான் நன்மையை செய்யக்கூடியவர், ஒரு பகுதி தீமையை செய்யக்கூடியவர். குரு பார்வை கோடி பண்பெறும், இதை வந்து எல்லா ராசிக்காரருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ரிஷபராசியை குரு பார்த்தா நன்மையோட கலந்த தீமைகளையும் கொடுப்பார். இப்போ என்ன நன்மை என்ன தீமை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரவு எவ்வளவு கொடுக்குறாரோ உடனே செலவையும் கொடுத்துட்டு வருவார். ஏன்னா அஷ்டமாதிபதி அல்லவா, அவருடைய வியாழ பார்வையினாலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை, பண வரவுகளை அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அது கூடையே செலவையும் கொடுத்து சேமிப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு 8 மாதத்துக்கு பணத்தை சேமிக்க முடியாது. பணம் சேமிக்கலைன்னா புது முயற்சிகள் எதுவுமே செய்ய முடியாது இல்லை. அப்போ எல்லா புது முயற்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் தேக்கத்தில் தான் இருக்கும், அதில் ரொம்ப கவனம். அப்படியே நீங்கள் வந்து பணத்தை சேர்த்தலான்னு நினைக்கிறத விட சேமிப்பாக வைக்கலாம்னு நினைக்கிற பணத்தை சுப விரயங்கள் செய்துக்குங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் காசு கைவிட்டு தான் போகும்போது, அப்போ அதை நல்ல செலவுகளாக செய்துக்கிட்டிங்கன்னா அது பிற்பாடு உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் வந்து அமைஞ்சிடும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு
குடும்பஸ்தானத்திலேயே ராகு இருக்கிறாரு இல்லை, அப்போ குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனஸ்தானத்திலேயே ராகு இருக்கிறதுனால பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கும், வரவை காட்டிலும் உங்களுக்கு பணத்தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கோங்க. பரிகாரமே அதுதான், தேவைகளை அதிகம் தூண்டுபவர் தான் ராகு. ஆனால் உங்களுக்கு எப்படி எட்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்குறாரு, இந்த எட்டில் கேது இருக்கும்போது எப்படி தேவைக்கேற்ற நிறைவான பணம் கிடைக்காது, அப்போ கிடைக்காதுன்னு தெரியும் போது தேவைகளை குறைச்சிக்கிறது ஒரு மானசீக பரிகாரம். எப்பவுமே விதியை மதியால் வெல்ல முடியும், வெல்லாதார்க்கு விதியே மதி. அப்போது விநாச காலம் விபரீத புத்தி, டைம் சரியில்லைன்னா முதல்ல என்னாகும், புத்தி தான் கெடும், புத்தி கெட்டு ஒரு வழியில் போவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரதிபலம் தப்பு தப்பாக வரும். எனக்கு எப்படி ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோப்பட்டால் யார் என்ன செய்வாங்க, இது கொடுக்கறது யார். எந்த செயலுக்கும் நம்ம செய்கிற செயலுக்கு எதிர்வினை செயல் தான் பலாபலம். அப்போ நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி ஆசைகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதுக்கான கிரக பயிற்சிகள் நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா இந்த முதல் 6 மாதத்தில் சிரமம் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஓட்டிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்துடுறாரு பாருங்க, இந்த குரு வந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் பண தேவைகள் பூர்த்தி ஆகும், கேட்ட இடத்துல கிடைக்கும், வருமானங்கள் வராட்டி கூட கேட்ட இடத்துல பணத்தை கொடுத்து, ஆனால் என்ன ஒரு ஓரத்தில் கவலையும் கொடுப்பார், அஷ்டமாதிபதி கொடுக்குற பணம் தானே, வரவா கொடுக்க மாட்டேன், கடனாக தான் கொடுப்பாரு. தேவையை பூர்த்தி ஆயிடுச்சுங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்கும், அடடா புதுசாக கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கும். இப்படி தான் ஓடிட்டுருக்கும் பொருளாதார சூழ்நிலைகள். இது எல்லாமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனி இப்போ குருவனுடைய மாற்றங்களுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த குட்டி குட்டி கிரகங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் வருஷக்கோள்களையே பேசிகிட்டு இருக்கிறோம். ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கார். இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு விரையாதிபதியாக வந்து ஜென்மராசியில் உட்காந்ததுனால தான் செலவுகளை கொடுக்குறாங்க. 3 மாதத்தில் செவ்வாய் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் கொஞ்சம் மட்டுப்படும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவு வருமானங்கள் கைவசம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்புகளை ஓட்டிக்கலாம். 2வது, இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீட்டில் வந்து சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கிட்டே இருப்பாங்க. அதாவது கலஸ்திரஸ்தானம், 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம், திருமண வயது உடையவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபகாரிய பேச்சுக்கள் எடுத்தால் இந்த நேரத்தில் நல்லபடியாக முடியும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு விரைவாக திருமணங்களை செய்து கொடுப்பார். இப்போ திருமணத்துக்குன்னு எடுக்கும்போது கட்டாயம் அவங்கவுங்க சுய ஜாதகத்துங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரங்களை தான் பார்க்கணும். நிறைய பேர் கேட்பாங்க குருபலன் வந்துருச்சு ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால், ஜாதக அமைப்பில் திருமண தடைக்கான காரணங்கள் இருக்கும்போது குருபலன் வந்தால் மட்டும் எப்படி திருமணம் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 7ஆம் இட குரு வந்து உங்களுக்கு இந்த ஆண்டில் விகாரி வருடத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. இப்போது மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து கவனம் தேவை. ஆனால் கட்டாயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய சாதகமான பலனால் கல்வியில் தேர்ச்சி உண்டு, தடை தாமதங்கள் எல்லாம் விலகி முடிஞ்சளவு கல்வியில் தேர்ச்சி பெற்றுவீங்க. கலைஞர்களுக்கும் அதே மாதிரி தான், முடிந்த அளவு நன்மலைக்கு தருவார். ஏன்னா ரிஷப ராசி ரிஷப லக்ன கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரனாக வர்றதுனால கலைத்துறைக்கு முழுக்க முழுக்க உடையவரே வந்து சுக்கர பகவான் தான். அதனால் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கலைத்துறையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி பெண்கள், இந்த ரிஷப ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் படபடப்பாகவும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலைகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே எந்த விஷயங்களும் கொஞ்சம் நடக்காது. இது வந்து மனசில் அதிருப்தியை கொடுத்துட்டு வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்புக்கு பின்னாடி ஒரு சிறு முன்னேற்றம் கிடைக்கும், அவ்வளோதான். மிகப்பெரிய அளவுலலாம் முன்னேற்றமோ வெற்றிகளுக்கான வாய்ப்போ ரிஷபராசி அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு வந்து இடமாற்றம் கட்டாயம் ஏற்படும். அப்புறம் மேலிடத்து அதிகாரியோட ரொம்ப அனுசரித்து போய்க்கிறதும் நல்லது. தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவு வரவெல்லாம் நல்லா தாங்க இருக்கும், ஆனால் வர்ற பணம் எல்லாமே செலவாகும், அது ஒன்று தான் உங்களுக்கு கவலையாக இருக்கும். அதில் பார்த்துக்கணும், புது முயற்சிகள் வேண்டாம், புதிய முதலீடுகளை வந்து தவிர்த்துக்கணும். இப்போ ரிஷபராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தினசரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து ரிஷபராசியை பொறுத்தளவு உங்களுக்கு யோகாதிபதியே சனி ஒருவன் தான். அதனால் சனி பகவானுக்குரிய வாகனமான அந்த காகத்துக்கு தினசரி சாதம் வச்சிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டமாக உடுத்தக்கூடிய நிறம் உடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் வெண்மை, அதாவது வந்து ஆஃப் ஒயிட் சந்தன கலரில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். வெண்மை நிறத்தில் ட்ரெஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் பிங்க் கலர் உடை உடுத்திக்கலாம். முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பட்டு துணி உபயோகப்படுத்துறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். மஞ்சள் கருப்பு இந்த நிறத்தை வந்து நீங்கள் கட்டாயமாக தவிர்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம், காதல் விவகாரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்க இந்த ஆண்டில் பார்த்துக்குங்க. அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி, இவங்களை தான் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்துக்கணும். நன்றி.